தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையில கார் குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா, இந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக புதிதாக ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்குங்க. ஒரு புதிய பாதை கிடைத்திருக்கிறது என்ஐஏவுக்கு. அது என்ன அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போகிறோம். குறிப்பாக வனப்பகுதியில் காட்டு பகுதியில வந்து திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள். அவங்க யாரு, எந்த காட்டு பகுதியில திட்டம் தீட்டினாங்க, எந்த மாதிரியான திட்டங்களை தீட்டினாங்க அப்படின்னு என்ஐஏ அதிகாரிகள் சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக இன்னும் பல பேரை வந்து கைது செய்யவும் இருக்காங்க. இதுல வந்து பல முக்கியமான திருப்பங்கள் நடந்திருக்கிறது, அதை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போகிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் சம்பவம். இப்ப ஆளுநர் சம்பவத்துல வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுல நாம நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். அதுல சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றி இரண்டாவதாக நாம பார்க்க போகிறோம். இப்ப முதல்ல வந்து இந்த கோவை கார் குண்டு வெடிப்புக்கு வந்து, கோவை கார் குண்டு வெடிப்பு சம்பவம் வந்து முதல்ல அது சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திமுகவினராலே பரப்பப்பட்டது. திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்களே வந்து அது சிலிண்டர் விபத்தா இருக்கும்பா அப்படின்னு தான் பேசினாங்க. கட்சிக்காரங்க பேசினாங்க, மீடியாக்கள் பேசினாங்க. ஆனா அதற்கு பிறகு உளவுத்துறை இந்த என்ஐஏ உள்ள வந்து பல விசாரணைகளை மேற்கொண்டு பல பேரை கைது பண்ணாங்க. இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்க. இது தொடர்பாக பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. 99 பேரை வந்து கோயம்புத்தூர்ல மட்டுமே லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 99 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 99 பேரிடமும் கோயம்புத்தூர்ல மட்டும் விசாரணை நடத்தினாங்க இல்லையா, இந்த விசாரணையில பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச அளவுல அவங்களுக்கு மிக மிகப்பெரிய தொடர்புகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஒரு சில நாட்களுக்கோ அல்லது ஒரு சில வாரங்களுக்கு முன்போ சத்தியமங்கலம் வனப்பகுதியில ஒன்று சேர்ந்து தனியாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க அந்த தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள். எப்படி இந்த திட்டத்தை செய்யலாம், கோயம்புத்தூர்ல அந்த கார் குண்டு வெடிப்பு அதை வந்து எப்படி அந்த பாம்பிளாஸ்ட பண்ணலாம், இன்னும் பல இடங்கள்ல அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள். அந்த 6 பேர் யாரு அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையில கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தற்பொழுது கைது பண்ணிருக்கிறாங்க. அந்த 6 பேர் யாராரு அப்படிங்கறத இப்ப நான் படிக்கிறேன். முகமது தல்கா, அடுத்துதான் வந்து ஷேக் ஹிதாயத்துல்லா, முகமது ரியாஸ் நவாஸ் சேர்ந்து வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முகமது தௌஃபிக், சனோபர் அலி, ஃபெரோஸ் இஸ்மாயில் ஆகிய 6 பேர். இந்த 6 பேரை வந்து தற்பொழுது கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 பேர் தான் சத்தியமங்கலம் வனப்பகுதியில ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதை எப்படி இவங்க உறுதிப்படுத்தினாங்க, என்ஐஏ அதிகாரிகள் எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 பேரோட செல்போன் சிக்னல் மட்டும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில வந்து ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல, நடுக்காட்டு பகுதியில ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல ஒரே நேரத்துக்கு அங்க போயிருக்கு சரிங்களா. இவங்களோட செல்போன் அங்க மூவ் ஆயிருக்கு. அங்க வந்து ஒரே நேரத்துல இவங்க 6 பேரோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு மறுபடியும் அவங்களுடைய செல்போன், அந்த 6 பேரோட செல்போன் ஒரே நேரத்துல சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து செல்போன் டவர் மூலமாக அவங்களோட செல்போன் எண்ணை ஆராய்ந்து சிக்னல் மூலமாக என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இந்த 6 பேர் எதற்காக சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு போகணும், அதுவும் ஒரே நேரத்துல இவங்களோட போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆகணும், 2 மணி நேரத்திற்கு பிறகு இவங்களோட போன் வந்து ஏன் சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட கோணங்கள்ல விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப படிச்சோம் இல்லையா, இந்த 6 பேர் இவங்கள வந்து அதே சத்தியமங்கலம் வனப்பகுதியில அந்த லொகேஷன், அந்த போன் சுவிச் ஆஃப் ஆச்சு இல்லையா, அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு அழிச்சிட்டு போயிட்டு அந்த காட்டிலேயே வச்சு விசாரணை நடத்துறதுக்கு என்ஐஏ அதிகாரிகள் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த காட்டிலேயே வச்சு விசாரணை நடத்தி அங்கேயே உண்மையை வாங்க போறாங்க. அவங்க எப்படி வேணாலும் விசாரிப்பாங்க சரிங்களா. எப்படி நீங்க ஆலோசனை பண்ணீங்க, என்ன ஆலோசனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்களை கேட்டு அறிய போறாங்க. இப்ப இந்த 99 பேரிடம் விசாரணை நடத்தினாங்க இல்லையா கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி, அதுல வந்து பாத்தீங்கன்னா பல தகவல்கள், அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுல எல்லா விஷயத்தையும் உளவுத்துறை அதிகாரிகள் வெளிப்படையா சொல்லல. ஆனா ஒரு வரியில வந்து உளவுத்துறை அதிகாரிகள் சிம்பிளா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கோவை கார் குண்டு வெடிப்புங்கிறது திட்டமிட்டதுதான், ஆனா அந்த ஒரு லொகேஷனை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணல. அந்த கார் குண்டு வெடிப்பு நடத்தி முடிச்ச பிறகு அடுத்த ஒரு சில நாட்கள்ல இன்னும் பல இடங்களில் நடத்த அந்த கார் குண்டு வெடிப்பு போல பல குண்டு வெடிப்பை நடத்துவதற்கு
அவங்க அந்த லொகேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது சம்பந்தமா வந்து இவங்க அதிக முறை வந்து டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. எப்படி எல்லாம் வந்து அந்த குண்டுவெடிப்பு செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்காவா பிளான் பண்ணிருக்கிறாங்க. பல மாதங்களாக பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயத்தையும் வந்து அந்த 99 பேரிடமும் விசாரணை நடத்தி உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க மக்களே, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு இங்க திராவிட மாடல் திராவிட மாடல் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தமிழகத்துல தீவிரவாத குழுக்கள் செயல்படுகின்றன என்பதற்கு ஆதாரம் இதுதான். நம்ம வந்து தமிழ்நாடு வந்து என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு, தமிழகத்தை வந்து நம்ம குறை சொல்லல, தமிழகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டா உடனே இவங்க வந்து தனி நாடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. சோ தமிழகம் நம்முடைய மாநிலம், நல்ல மாநிலம் தான். ஆனால் இங்க வந்து பல பேர் இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்த, ஏன்னா இங்க வந்து இராணுவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்கு இங்க வேலையே இல்லை. இராணுவம் அப்படிங்கிறது நார்த் இந்தியா தான். அதனாலதான் தென்னிந்திய மாநிலங்களை குறிவைத்து பல தீவிரவாத குழுக்கள் இங்க உள்ள நுழைஞ்சி அப்படியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, தீவிரவாத குழுக்களை மட்டும்தான் சொல்றேன். உளவுத்துறையால் என்ஐஏவால் ஹிட்லிஸ்ட் செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்களின் ஆதரவாளர்கள் தென்னிந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் அதிகமாகவும் இருக்காங்க. பங்களாதேஷ்ல வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்து திருப்பூர்ல காய்கறி கடை வச்சிருந்தவன ஒரு சில வருடங்களுக்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சாங்க அதிமுக ஆட்சியில. இது வந்து உண்மை. பங்களாதேஷ்ல ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஈடுபட்ட ஒருத்தன் திருப்பூர்ல வந்து வேலை பார்த்திருக்கான், கோயம்புத்தூர்ல வந்து வேலை பார்த்திருக்கான். அவங்களுக்கு வந்து இங்க அடைக்கலம் கொடுத்தது யாரு? வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கு அங்க கொலை பண்ணிட்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுட்டு காவல்துறை அதிகாரிகளை கொலை பண்ணிட்டு பல குற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லிம்கள் இங்க நேரா தென்னிந்தியாவுக்கு வரான். அதுவும் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் வந்து தங்குறான். கடந்த அதிமுக ஆட்சியில கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் ஒரு பெரிய வேட்டை நடத்தி இந்த வங்கதேச முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பல பேர் வந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு இங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல தஞ்சம் புகுந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இது தொடர்பான பல ஆதாரங்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழகம் வந்து அமைதியா இருக்கு, தமிழகத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி இங்க கதை விட்டுட்டு இருக்காங்க இந்த திமுகவினர், திராவிட ஆதரவாளர். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். ஆளுநர் அவர்களுடைய அந்த சம்பவம், அதாவது ஆளுநர் அவர்கள் சம்பந்தமா நேற்று நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லல, முக்கியமான விஷயங்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில உரையில, ஆளுநர் ஆற்றிய உரையில அவர் அதிகமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழிலே பேசியிருக்காரு. ஆளுநர் அவர்கள் தமிழ் கத்துக்கிறாரு அப்படிங்கறதையும் நாம சொல்லியிருக்கோம். தமிழ் கத்துக்கிட்டு அழகாக தமிழில் பேசிய அந்த ஆளுநரை பாராட்டாமல் ஆளுநரை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க நம்ம திமுகவினர். தமிழ்ல எவ்வளவு அழகா பேசியிருக்காரு! இதுக்கு முன்னால எந்த ஆளுநராவது தமிழ்ல இப்படி பல கவிதைகளை மேற்கோள் காட்டி, இலக்கணங்களை மேற்கோள் காட்டி யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஆளுநர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிய அந்த ஆளுநரை இவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு. இதுதான் திமுக தமிழுக்கு ஆற்றக்கூடிய தொண்டா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஈவேராவுக்கு பிடிக்காது. ஈவேராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் காட்டுமிராட்டி மொழி, திருக்குறள் வந்து தங்கத்தட்டில் வைத்த மலம், இந்த மாதிரி வந்து தமிழையும் தமிழர்களையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் மொழி சார்ந்த அனைத்தையும் கேவலப்படுத்தியது இந்த ஈவேரா கும்பல் தான். அதனால இந்த திமுக கும்பலுக்கு தமிழ்னு சொன்னாலே பிடிக்காது. ஆளுநர் அவர்கள் சுத்தமான தமிழ்ல பேசுனது இவங்களுக்கு பிடிக்கல. ஆளுநர் அவர்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதே போல இத்தனை ஆண்டு காலமாக திராவிட நாடு திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த திமுகவினர் வாயால அவங்களையே வந்து அவங்க வாயால தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சிருக்காரு ஆளுநர். இதனால ஆளுநருக்கு நமது சேனல் சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சுக்க. எங்களை பொறுத்தவரையும் தமிழ்நாடு என்று அழைப்பதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாடு என்று அழைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயரை வைத்துக் கொண்டு இந்த பெயர் இருப்பதனால் இந்த பெயரை காரணம் காட்டி தமிழ்நாடு தனி நாடாக மாற்ற வேண்டும், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை உடச்சிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிரிவினைவாத கும்பல் தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரிவினைவாத கும்பலுக்கு எதிராகத்தான் ஆளுநர் அவர்கள் இந்த கருத்தை பேசியிருக்கிறார். மற்றபடி தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவினரின் நோக்கமும் அல்ல, மத்திய அரசாங்கத்தின் நோக்கமும் அல்ல. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ஆல்ரெடி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, பல்லவ நாடு, நடுநாடு, தொண்டை நாடு இப்படித்தான் இருந்திருக்கு. அதனால நாடு என்ற வார்த்தைக்கு நாங்கள் எதிரி கிடையாது. இந்த மாதிரி வந்து இந்த நாடு என்ற வார்த்தை இருப்பதனால தனி நாடுன்னு கற்பனை பண்ணிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அதை எதிர்த்துதான் ஆளுநர் அவர்கள் இப்படி பேசி இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட நாடு திராவிட நாடுன்னு பேசினவங்க இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பேசுறாங்க.
அந்த கோபம் தான் திமுகவுக்கு. என்னடா அது திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம், நம்மளை போய் தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சுட்டாரே, நம்ம கொள்கையில இருந்து நம்ம மாறி போறோமே அப்படின்னு ஆளுநர் மேல இவங்க கோவப்படுறாங்க. ஆளுநர் வந்து இப்படி நம்மள பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுகவினர் கோவப்படுறாங்க. மத்தபடி வந்து தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, தமிழகம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் சொன்னதுனால இவங்களுக்கு கோபம் இல்லை. திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சுட்டாரே அப்படிங்கறதான் இவங்களோட கோபம். ஏன்னா திமுகவினரே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. திமுகவினுடைய அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகம் அப்படின்னு தான் போடுவாங்க. தலை நிமிர்ந்தது தமிழகம் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்படிதான் வந்து எல்லாத்துலயும் வந்து அவங்களுடைய அறிக்கைகள், திமுகவினருடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து தமிழகம் தமிழகம்னு தான் வருமே தவிர ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுன்னு வராது. கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுதும் சரி, ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுதும் சரி, அரசாங்க அறிக்கையிலும் சரி, சரிங்களா, தலை நிமிர்ந்தது தமிழகம் அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பேசுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அரசியல், நாடக அரசியல், தமிழக மக்களை முட்டாளாக்கக்கூடிய அரசியல். உண்மையிலேயே ஆளுநர் வந்து ஒரு சிறப்பான வேலையை செஞ்சிருக்காரு, சரிங்களா. தமிழர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய இந்த திமுக, தமிழினத்தை அழித்த திமுக, தமிழை அழித்த திமுக, இன்னைக்கு அவங்க வாயாலே தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சிருக்காரு ஆளுநர். உண்மையிலேயே ஆளுநருக்கு ஒரு ராயல் சல்யூட், சரிங்களா, ஒரு ராயல் சல்யூட் வந்து அடிக்கணும். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.